அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 7 தலைப்பு சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும், பக்கம் 297 முதல் 303 வரை. இந்த பாத வகுப்பினை சேர்ந்த அங்கத்தினர்களை இந்த மறுரூபமாக்கப்படுதல், நித்திரை அடைந்தவர்கள் ஏற்கனவே பிரவேசித்துள்ள அதே ஐக்கியத்திற்குள்ளும் மகிமைக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் கொண்டு வரும். அவர்களுடைய ஆண்டவரோடு இருக்கும்படி அவர்கள் ஆகாயத்தில் பூலோக நிலைமையிலிருந்து உலகத்தை ஆளும்படியான ஆவிக்குரிய நிலைமைக்கு எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஏற்கனவே காட்டப்பட்டுள்ளபடி தொகுதி 1 பக்கம் 454 காட்டப்பட்டுள்ளபடி ஆகாயம் என்பது இங்கே ஆவிக்குரிய ஆட்சியை அல்லது அதிகாரத்தை காட்டுகிறது. சாத்தான் நீண்ட காலமாக ஆகாயத்து அதிகார பிரபு என்கிற ஸ்தானத்தில் இருந்துள்ளான். எபேசியர் 2:2. அவன் தன்னுடைய உடன் வேலையாட்களை, தன்னுடன் உடன் சுதந்திரர்களாக இருப்பவர்களை, பாபிலோனில் பெரியவர்களாக இருப்பவர்களை, தன்னுடைய குருத்தாட்டமான தவறுகளின் மூலம் தாங்கள் தேவனுக்கு சேவை செய்கிறவர்களாக எண்ண வைத்திருக்கிறான். ஆனால் ஏற்ற காலத்தில் தற்போதைய ஆகாயத்து அதிகார பிரபு கட்டப்படுவான். இனிமேலும் அவன் எவரையும் வஞ்சிக்க இயலாது. மேலும் தற்போதுள்ள ஆகாய மண்டலங்கள் அந்திகிறிஸ்துவின் ஒழுங்குமுறைகள் மடமடவென்று அகன்று போகும். அப்பொழுது புது ஆகாயத்து பிரபுவானவர், உண்மையான ஆவிக்குரிய தலைவர் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு புதிய வானத்தை சிருஷ்டிப்பார். அவர் இந்த அதிகாரத்தில் அல்லது ஆகாயத்தில் சுவிசேஷ யுகத்தில் ஜெயம் கொண்டவர்களான தம்முடைய மனவாட்டியை சேர்த்து கொள்ளுவார். இப்படியாக புதிய வானம் தற்போதுள்ள ஆகாயத்து அதிகாரத்தை நீக்கி போடும். ஆனால் அனைவரும் மரிக்க வேண்டுமா? ஆண்டவரின் பிரசன்னம் வரும் வரை உயிரோடு இருப்பவர்கள் மீதமுள்ளவர்களான பாத வகுப்பினரும் மரிக்க வேண்டுமா? ஆம், மரண பரியந்தம் என தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட அனைவரும் மரிக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. எந்த வேத பகுதியும் இதை மறுக்கவில்லை. தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் அறிவிக்கிறார், நீங்கள் தேவர்கள் என்றும் பலம் வாய்ந்தவர்கள் என்றும், நீங்கள் எல்லோரும் உன்னதமானவரின் தேவனின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். 82:6-7. இங்கே லோக பிரபு என்கிற வார்த்தை முதன்மையானவர்களை அல்லது தலைமையானவர்களை குறிக்கிறது. ஆதாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் 2 தலைமகன்கள் அல்லது பிரபுக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இருவரும் மரித்தார்கள், ஆனால் வித்தியாசமான காரணங்களுக்காக. ஆதாம் தன்னுடைய சொந்த பாவத்திற்கு மரித்தான். கிறிஸ்துவோ உலகத்தின் பாவங்களுக்காக விருப்பத்துடன் பலியாக மரித்தார். கிறிஸ்துவின் சபையார் அனைவரும் அவருடைய பலியில் வைத்த விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு ஆதாமின் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அந்த பாவத்திற்கு என கொடுக்கப்பட்டிருந்த மரண தண்டனையில் இருந்து மீட்கப்பட்டதாக எண்ணப்படுகிறார்கள். கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக பங்கு பெற வேண்டும் என்கிற காரணத்திற்காக இப்படி கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக இருக்கப் போகிற பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையானது என்று எண்ணப்படுகிறது. 116:15. கிறிஸ்துவின் சரீரமான சபையில் உள்ள உடன் அங்கத்தினர்கள் மரிக்கும் போது கிறிஸ்துவுடன் மரித்தவர்களாகவும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளானவர்களாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுகிறார்கள். முதலாவது ஆதாமை போல் அல்ல, ஆனால் 2 ஆதாமை போன்று கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்தினர்களாக கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுவதற்காக விழுகிறார்கள். கொலோசேயர் 1:24. இந்த பகுதியில் காணப்படும் தேவர்கள் அல்லது பலம் உள்ளவர்கள் என்கிற வார்த்தை மகா உன்னத தேவனின் எல்லா புத்திரர்களையும் குறிப்பதாக உள்ளது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரராயும் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாகவும் இருப்பார்கள். இது நம்முடைய ஆண்டவரால் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
யோவான் 10:34-36. நீங்கள் மனுஷரை போல சாவீர்கள், ஆனாலும் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரையடைவதில்லை. சாவது என்பது நித்திரையடைவது அல்லது சுயநினைவு இல்லாது இருப்பது, முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. அப்படியானால் ஆண்டவருடைய சாட்சி என்னவெனில், எல்லா பரிசுத்தவான்களும் மரிக்க வேண்டும், ஆனால் அவர்கள் நித்திரை அடைவதில்லை. நம்முடைய ஆண்டவர் மரித்தார், 3 வரை நித்திரையில் இருந்தார், பின்னர் பிதா அவரை எழுப்பினார். பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் மரித்தார்கள், அதாவது நித்திரை அடைந்தார்கள். அவர்களுடைய பிரயாசங்களிலிருந்தும் களைப்பிலிருந்தும் இளைப்பாறும்படியாகவும் இயேசுவுக்குள் நித்திரையடையும்படியாகவும் ஆண்டவருடைய 2 போது ராஜ்யத்தில் ஒரு பங்கை பெறும்படியாகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படியாகவும் மரித்தார்கள். இதன்படி ராஜ்யம் ஏற்படுத்தப்படும் வேலை வரும்போது அவர்கள் மரண நித்திரையிலிருந்து எழும்பும் வேலை வரும். ஆண்டவர் பிரசன்னமான பிறகும் அவருடைய ராஜ்யத்திற்கான வேலை வந்த பிறகும் அவர்களுடைய காத்திருத்தலும் நித்திரையும் ஏன் தொடர வேண்டும்? அதற்கான காரணம் எதுவும் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் நம்புவது என்னவெனில், இனியும் இவர்கள் நித்திரை செய்வதில்லை, ஆனால் இப்பொழுது அவர்கள் எழுந்துள்ளார்கள். அவர்களுடைய ஆண்டவரோடு அவரை போன்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு இனியும் மரண நித்திரையில் தொடர்ந்து இருப்பது தேவையில்லை. பரிசுத்தவான்களில் எவரும் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கும் போதும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போதும் மரிப்பதும் அல்லது நித்திரையடைவதும் அல்லது மரணத்தில் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் ஓர் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருப்பதும் தேவையில்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜீவன் அளிக்கிறவர் இங்கே இருக்கிறார். 1878 அவருடைய மாபெரும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய அதிகாரத்தை செயல்படுத்த துவங்கியதிலிருந்து அவருடைய அங்கத்தினர்கள் எவரும் நித்திரையடைய தேவையில்லை. அவர்கள் மனிதர்களைப் போல மரிக்கிறார்கள், ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய ஆண்டவரை போன்று மகிமையான ஆவிக்குரியவர்களாக மறுரூபமாக்கப்படுகிறார்கள். ஆகவே பாத வகுப்பினருக்கு மறிக்கிற தருணம் உடனடியாக மறுரூபமாக்கப்படுகிற தருணமாக இருக்கிறது. அவர்கள் ஆகாயத்தில் ராஜ்யத்தின் வல்லமையோடும் மகிமையோடும் என்றென்றைக்கும் நித்திய காலமாக அவரோடு இருக்கும்படியாக பூலோக தன்மையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய மனுஷீக சுபாவத்தை பலியாக செலுத்தி முடித்த பின்னர், மரணத்திலிருந்து எழுப்பப்பட்ட பின்னர், ஆவிக்குரியவராக மாற்றப்பட்ட பின்னர் கீழ்கண்டவாறு அறிவித்தார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Matthew 28:18. தலையாக இருக்கிறவரின் உதாரணத்தை கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் எல்லோரும் பின்பற்றி மரணத்தில் பலியை செலுத்தி முடிக்கும் வரை கிறிஸ்து முழுமையடைய மாட்டார். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பிக் கொடுக்கும் பெரிய வேலைக்காக முற்றிலும் அதிகாரம் உள்ளவராக இருக்க மாட்டார். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது கீழ்கண்ட அறிக்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இதுமுதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூடப்போம். Matthew 14:13. வேதாகமத்தில் இந்த ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் மரணம் எவ்விதத்திலாவது ஒரு ஆசீர்வாதம் என்று கூறப்படவில்லை. இங்கே இது முதல் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு உட்பட்டது. வரக்கூடிய தொகுதியில் வெளிப்படுத்தின ஆகமத்தின் ஆச்சரியமான காட்சியை நாம் ஆராய்வோம். அப்பொழுது இது முதல் என்ற வார்த்தை காலத்தை குறிப்பிடுவதை தெளிவாக காணலாம். இது தீர்க்க தரிசனம் கூறுகின்ற கிபி 1878 நிகழ்வுகளை ஒப்பிடும்போது காணலாம். மேலும் கவனியுங்கள், இது ஒரு விசேஷித்த வகுப்பினருக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரணத்திற்குட்படுகிறவர்கள். ஒரு சிறிய அளவிலான ஒரு வகுப்பினருக்கு மரணம் ஒரு ஆசீர்வாதம் என்று பலமாக விவரித்து கூறப்பட்டுள்ளது. இந்த வகுப்பினர் அவருடைய பாத அங்கங்களை உள்ளடக்கியதாகும். மேலும் ஏற்கனவே காண்பிக்கப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலியை
உண்மையான மரணத்தில் முடிக்க வேண்டும். இவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவுக்குள் மரணத்திற்குட்படுகிறவர்கள் எனப்படுகிறவர்கள் ஆவார்கள். அவர்கள் தேவனால் ஏற்கனவே மரித்து விட்டார்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள். அவர்களும் தங்களை அப்படியே எண்ண வேண்டும் என்று உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். வேறு எந்த இறந்த மனிதரும் மரித்தவர்கள் என்று கூற இயலாது. ஆனால் மரித்த இந்த வகுப்பினர் தங்களுடைய பலி செலுத்துதலை உண்மையான மரணத்தில் முடிக்க வேண்டும். இப்படியாக தேவன் சீயோனுக்கு சபைக்கு அவளுடைய அதிகாலை வேலை விடுவதில் கிறிஸ்துவின் வெற்றிகரமான நித்திய நாளில் அதிகாலை வேலை விடுவதில் உதவி செய்வார். இப்படியாக அவர் ஏற்கனவே அவளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவராக உலகம் அறியாதிருக்கும் போது பரிசுத்தவான்கள் மறுரூபமாக்கப்படுவதும் அவர்கள் ஜெயம் கொண்ட சபையின் கூட்டத்தாரோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கடைசி வரை இருக்கிறவர்கள் கதவு மூடப்படும் வரை, பிரயாசங்களுக்கு தருணமே கிடையாது என்கிற முடிவு வரும் வரை நித்தியமான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்கள் விசுவாசத்திலும் பொறுமையிலும் நிலைத்து இருப்பதோடு தேவன் எவ்விதத்திலாவது நிறைவேற்ற அனுமதிக்கும் முறைக்கு தங்களுக்கு வரும் மறுரூபத்தை எதிர்பார்த்து மீட்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்படியாக அவர்கள் சென்ற பின் வருகின்ற சூறாவளி போன்ற மாபெரும் உபத்திரவத்திலிருந்து காக்கப்படுவார்கள். அதோடு கூட ஆயிரக்கணக்கானோர் நாத்திக கொள்கையில் விழுந்து தவறு என்கிற கொள்ளை நோயினால் தாக்கப்படும் போது ஒருவரும் நிற்கக்கூடாத நிலையிலும் அவர்கள் யுத்தத்தின் முற்பகுதியில் காக்கப்படுவார்கள். 91:7 உபத்திரவத்தின் காலம் நெருங்கி வரும்போது யோவான் கூறியபடி தற்போதைய சபை அது இருக்கிற நிலையில் எலியா மற்றும் யோவான் வகுப்பினர் தங்களுடைய எண்ணிக்கையிலும் செல்வாக்கிலும் குறையவும் கிறிஸ்து தம்முடைய வெற்றியில் மகிமையில் பெருகவும் இதே சபை திரைக்கு அப்பால் இருப்பது பெருகவும் செய்யும். 3:30 இன்னும் கொஞ்சம் காலம்தான், இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்முடைய யுத்தம் முடிந்துவிடும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் நமது கண்ணீர்கள் துடைக்கப்படும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் யெகோவாவின் வல்லமை நம்முடைய இருளை பரலோகத்தின் பிரகாசமான நாளாக மாற்றும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்மை அடிக்கடி சூழ்ந்திருக்கும் பயம் கடந்த காலத்தின் ஞாபகமான காரியமாக மாறிவிடும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் நம்மை தேடி கண்ட அன்பு நம்முடைய அழுகையை பரலோகத்தின் மகிழ்ச்சியின் பாட்டாக மாற்றும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் இன்னும் கிட்டி வந்து கொண்டிருக்கிறது மகிமையான நாளின் பிரகாசமான உதயம். ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பரே, எங்களுடைய ஆவியின் தரிசனத்தை தெளிவாக்கும், எங்களை வழிநடத்தும், பிரகாசமான பாதையில் வழிநடத்தும். இன்னும் கொஞ்சம் காலம்தான் என்னே ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பு. பொறுமையோடு ஓட வேண்டிய பலத்திற்காக ஆண்டவரே வேண்டுகிறோம். வாஞ்சையுடன் கூடிய எதிர்பார்ப்போடு எங்கள் இருதயங்கள் துள்ளுகின்றன. மனவாளனோடு இணையும் நாள் நெருங்கி வருகிறது. ஆமேன். இத்துடன் சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் எனும் 7 முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 8 இஸ்ரேலின் மறுசீரமைப்பு எனும் பாடத்தினை 305 முதல் அடுத்த பாகத்தில் காணக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. 305 முதல் 312. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். என் ஜனமாகிய இஸ்ரேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன்.
நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் 9:12-14 மற்றும் 15 வசனங்கள். இன்றைய நாளில் நமக்கு கிடைத்திருக்கிற பழங்காலத்து ஞாபக சின்னங்களில் நமக்கு அதிக ஆர்வத்தை தூண்டக்கூடியது யூத மக்களின் சரித்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. பழங்காலத்தை பற்றி ஆராய்ச்சி செய்பவர்கள் களைப்படையாமல் சிறிதளவாவது சரித்திரபூர்வமான அல்லது விஞ்ஞான பூர்வமான தகவல்களை கொடுக்கக்கூடிய உயிரற்ற ஒவ்வொரு பொருளையும் கேள்வி கேட்டுள்ளார்கள். புராதன சின்னங்கள், பீடங்கள், கல்லறைகள், தனிப்பட்ட அல்லது பொதுவான மாளிகைகளின் பண்டைய பொருட்கள், ஓவியங்கள், சிற்பங்கள், ஆதி காலத்தின் எழுத்துக்கள் மற்றும் வழக்கில் இல்லாத மொழிகளை ஆர்வத்துடன் பார்த்துள்ளார்கள். சிலர் மிக பொறுமையுடன் அநேக விசித்திரமான பாரம்பரியங்கள், பழைய கட்டுக்கதைகள், பாடல்கள் போன்றவைகள் நூற்றாண்டு காலமாக இருந்து வந்தவைகளுக்கு எது உண்மையில் ஆதாரமாக இருந்தது என்பதை கண்டுபிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இதன் மூலம் மனிதனின் ஆரம்பம், சரித்திரம், எதிர்காலம் என்ன என்பதை கண்டறிய முடியும் என்று நினைத்து ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆனால் மிக முக்கியமான ஞாபக சின்னமாக இருப்பதும் எளிதாக அறிந்து புரிந்து கொள்ளக்கூடியதுமான சரித்திரத்தை உடையவர்கள் யூத ஜனங்கள்தான். அவர்களுக்குள் விலையேறப்பெற்ற புராதன ஞாபக சின்னங்கள் இருக்கின்றன. அதில் வெகு தெளிவான ஆரம்பம், அபிவிருத்தி, குணாதிசயங்கள், மனுக்குலத்தின் முடிவான எதிர்காலம் என்ன என்பது பற்றி தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை காணலாம். இது மனிதர்களின் விவகாரங்களில் படிப்படியாக முன்னேறி வந்த ஒரு அற்புதமான நோக்கம் நிறைவேறுவதை காட்டும் ஒரு ஜீவனுள்ள அறிவுபூர்வமான சாட்சியாக இருக்கிறது. இது தேவ ஆவியின் உந்துதல் மூலம் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு சரியானபடி இசைவாய் இருக்கிறது. அவர்கள் ஒரு ஜனமாக அவர்களுடைய சரித்திரத்தின் ஒவ்வொரு மாறுபட்ட விசித்திரமான சூழ்நிலைகள், பொதுவான மத விசுவாசம், தேசிய குணாதிசயத்தின் ஒவ்வொரு தனித்தன்மை, தேச அமைப்பு, பழக்க வழக்கங்கள் ஆகியவைகளால் குறிக்கப்படுகிறார்கள். அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உள்ள தேசிய அளவிலான குணாதிசயங்கள் இன்றைக்கும் முக்கியமாக தெரிகிறது. அவர்கள் எகிப்தின் வெங்காயம் மற்றும் வெள்ளைப்பூண்டு ஆகியவைகளின் மேல் கொண்டுள்ள விருப்பம், வணங்கா கழுத்துடன் கூடிய பிடிவாதம் இன்னமும் முக்கியத்துவம் உடையதாக தெரிகிறது. ஒரு ஜனமாக அவர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு வழியிலும் அதிகமான நன்மை பெற்றிருந்தவர்களாக இருந்தார்கள். ஏனெனில் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருந்ததுடன் அவர்களுக்குள் கவிஞர்கள், சட்ட நிபுணர்கள், ராஜதந்திரிகள் மற்றும் தத்துவ ஞானிகளை உருவாக்க உதவுவதாக இருந்தது. இது அவர்களை ஒரு தேசத்தின் அடிமைகள் என்கிற நிலையிலிருந்து படிப்படியாக சாலமோனின் காலத்தில் அவர்களை மகிமையின் உன்னத நிலைக்கு உயர்த்தியது. ரோமர் 3:1-2 1 Kings 4:30-34 10:1-29 ஆண்டவரின் இந்த நாளில் பாலஸ்தீனாவில் இஸ்ரேல் மறுபடியும் ஸ்தாபிக்கப்பட வேண்டியது எதிர்பார்க்கப்பட வேண்டிய சம்பவங்களில் ஒன்றாகும். மேலே கூறப்பட்ட தீர்க்கதரிசியின் வார்த்தையில் நாங்கள் மிக நம்பிக்கையுடன் உள்ளோம். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவெனில், தீர்க்க தரிசனத்தை எந்த அடையாளத்தை கொண்டும் அர்த்தப்படுத்த முடியாது. அவர்கள் பரலோகத்தில் உள்ள ஒரு கானான் தேசத்திற்காக நியமிக்கப்படவில்லை, ஆனால் பூமியில் உள்ள ஒரு கானானுக்காக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய தேசத்தில் நாட்டப்பட வேண்டும். அந்த தேசத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்ததாக கூறுகிறார். அவர் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி பின்வருமாறு கூறினார். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். இது வெகு நீண்ட காலத்திற்கான அறிவிப்பு. அவனுடைய சந்ததி விருத்தி அடைந்து பெருகும்படி வெகு காலம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆதியாகமம் 13:14-17 17:8
அவர்கள் ஒரு நேரத்தில் பிரவேசிக்கும்படி சிலாக்கியமாக கிடைத்த தேசம் அது. அதில் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக வசித்தார்கள். ஆனால் அந்த காலங்களின் போது அநேக தடவைகள் அவர்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டு மற்ற தேசங்களுக்கு சிறைபிடிக்கப்பட்டவர்களாக சென்றார்கள். அந்த நேரத்தில் அந்நியர் அவர்களுடைய பட்டணங்களை அடித்தார்கள். அவர்கள் திராட்சை தோட்டத்தின் திராட்சை ரசத்தை குடித்தார்கள். அவர்களுடைய தோட்டத்தின் கனிகளை புசித்தார்கள். இறுதியில் அவர்கள் முற்றிலுமாக பிடுங்கப்பட்டு அவர்களுடைய பட்டணங்கள் அழிக்கப்பட்டு பாழாக்கப்பட்டன. அதன் பின்னர் அவர்கள் உலகம் முழுவதும் தேசம் விட்டு தேசம் செல்லும் பரதேசிகளாக அந்நியர்களாக அலைந்து திரிந்தார்கள். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுடைய தேசத்தில் மறுபடியும் நாட்டப்படும் போது தேவன் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை. அவர்கள் பாழான நகரங்களை, இதற்கு முன் அவர்கள் வாழ்ந்த இடங்களை கட்டி அதில் குடியிருப்பார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள், வீடு இல்லாதவர்கள், பாழாக்கப்பட்டவர்கள், உபத்திரவப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கும் ஒரே குணாதிசயம் கொண்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இரத்த சம்பந்த உறவினால் இறுதியாக இணைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களினால் உண்டான பொதுவான நம்பிக்கைகளினால், பொதுவான விசுவாசத்தினால் உந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாக்குத்தத்தங்களை தெளிவில்லாமல் தான் விளங்கிக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டதால், பொதுவாக அனுபவித்த உபத்திரவங்களினால், பிறந்த பரிதாப உணர்வினாலும் இறுதியாக இணைக்கப்பட்டு இன்றைக்கும் இஸ்ரேலின் நீண்டகால நம்பிக்கைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குருட்டாட்டத்தினாலும் பெருமையான இருதயத்தினாலும் உலகத்தின் இரட்சிப்புக்காக தேவனால் அனுப்பப்பட்ட தூதரின் தாழ்மையில் இடரல் அடைந்திருந்தாலும் இன்னும் ஒரு ஜனமாக அவர்களுக்கு தேவன் பேரில் விசுவாசம் உண்டு. ஆகவே அவரை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் இரட்சகரை, மகிமையின் ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். இருந்தாலும் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் நமக்கு காட்டுவது என்னவெனில், அவர்களுடைய சுயநலமும் பெருமையும் தூண்டியதால் அவர்கள் செய்த இந்த துணிகரமான கொடுமை அவர்களுக்கு என்றுமே மன்னிக்கப்பட போவதில்லை என்கிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் அதிகமாக தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் நியாயாதிபதியை யாக்கினைக்குட்படுத்தி, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்ன போது, இதை தொடர்ந்து இதற்கு பதில் பயங்கரமாக வரும் என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது வந்தது. மிக மோசமான விளைவுகளும் உயிர் சேதங்களும் அவர்களுடைய பரிசுத்த தேவாலயமும் தேசமும் அழிக்கப்பட்டதும் அவர்களுடைய முழு தேசிய வாழ்வும் முடிந்தும் உயிர் தப்பினவர்கள் பல தேசங்களுக்கு அகதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டதும் அவர்களுடைய அறுப்பின் கால வேலையை முற்றுப்பெற செய்தது. அது உள்நாட்டு கலகத்தில் துவங்கி பின்னர் படையெடுத்து வந்த ரோம சேனைகளால் முடிந்தது. அக்கினியும் பட்டயமும் பஞ்சமும் அவர்கள் மேல் பயங்கரமான தண்டனையாக வந்தது. அந்த காலத்திலிருந்தே இஸ்ரேல் உண்மையாகவே சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்தையும் இழந்த ஒரு தேசமாக இருந்திருக்கிறது. அகதிகளாக ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்திற்கு விரட்டப்பட்டவர்கள், ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு விரட்டப்பட்டவர்கள், மற்ற மனிதர்கள் அனுபவித்த கிட்டத்தட்ட எல்லா உரிமைகளையும் சாக்கியங்களையும் மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். கிறிஸ்தவத்தை அதன் புனிதமான நிலைமையிலும் கலங்கப்பட்ட நிலைமையிலும் நிராகரித்தார்கள். ரோம சபையினர் இகழ்ச்சிக்கும் இடைவிடாத உபத்திரவங்களுக்கும் ஆளானார்கள். சரித்திர ஆசிரியர் இப்படியாக கூறுகிறார், ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் இத்தாலியில் யூதர்களுடைய உரிமைகள் அதிகமாக மத குருவானவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களின் சட்டங்கள் கட்டளைகள் மூலமாக குறைக்கப்பட்டதோடு கனத்துக்குரிய எல்லா பதவிகளில் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டு இருந்தார்கள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விரட்டப்பட்டார்கள். அநேகமான வியாபார ஸ்தலங்களில் மட்டும் வேலை செய்து ஜீவிக்கும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள். வட்டிக்கு கடன் வாங்கினார்கள். அதிகமாக வரி கட்டும்படி நிர்பந்திக்கப்பட்டார்கள். பட்டணங்களில் இழிவாக நடத்தப்பட்டார்கள். மிகவும் சிறிய வீட்டில் வைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஆடைகளில் கூட இகழப்பட்டார்கள். அடையாளங்கள் போடுவது நிமித்தம் சட்டத்தை மதிக்காத பிரபுக்களால், பணம் இல்லாத இளவரசர்களால் கொள்ளையடிக்கப்பட்டார்கள். ஆட்சியின் போது ஏற்படும் பிரச்சனைகளினால் எல்லா வகுப்பினருக்கும் எளிதாக கொள்ளையானார்கள். மறுபடியும் பண உதவிகள் மறுக்கப்பட்டன. பேரரசர்களால் கையாளப்பட்டு வேலையாட்களாக விற்கப்பட்டார்கள். கலகக்கார கூட்டங்களால் கலகம் பண்ணிய குடியானவர்களால் கொலையுண்டார்கள். துறவிகளினால் விரட்டப்பட்டார்கள். கடைசியில் கிறிஸ்தவ மத வீரர்களால்
குருசேடர்களால் ஆயிரக்கணக்கில் எரிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சகோதரர்களையும் எருசலேம் தேவாலயத்தில் எரித்தார்கள். கேலியான வார்த்தைகளினால் உபத்திரவப்படுத்தினார்கள். கீழ்த்தரமான உபதேசங்களினால் கொடுமைப்படுத்தினார்கள். பயங்கரமான குற்றச்சாட்டுகள், பரீட்சைகள், ஆபத்தான எச்சரிப்புகள், மதமாற்றம் எனும் சோதனைகள் எல்லாம் நடைபெற்றன. சொந்தமாக நிலம் வைத்திருக்க முடியாது. எந்த சங்கத்திலும் சேர இயலாது. எந்த கலையிலும் ஈடுபட முடியாது. வியாபாரம் செய்ய மட்டும் அனுமதிக்கப்பட்டார்கள். முழு மனுக்குலமும் அவர்களுக்கு எதிராக இருந்த போதும் அவர்களுக்குள் இருந்த நாட்டின் பெருமையும் திமிரும் அடங்கவில்லை. அதன் விளைவாக யூதர்களுக்கும் அவர்களுடைய அயலகத்தாரான புறஜாதியினருக்கும் இடையில் இருந்த பிளவு பெரிதானது. இப்படியாக தங்கள் தேவனை விட்டும் ஒவ்வொரு தேசத்திலும் தங்களோடு இருந்தவர்களிடம் இருந்தும் விலகினவர்களுடைய நிலைமையை துக்ககரமானதாயும் பரிதபிக்கப்படத்தக்கதாயும் துன்பமானதாகவும் இருந்தது. போப்பின் மூலம் தொடர்ச்சியாக வந்த உபத்திரவங்களின் போது அவர்கள் இயேசுவின் இரத்த சாட்சிகளோடும் பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து பொதுவான துன்பத்தை அனுபவித்தார்கள். கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துவை நிராகரித்ததாலும் யூதர்கள் கிறிஸ்து மற்றும் அந்தி கிறிஸ்து என இருவரையுமே நிராகரித்ததாலும் துன்பத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் ஒரு தேசமாக சுவிசேஷத்தை நிராகரித்ததற்காகவும் மீட்பரை சிலுவையில் அறைந்ததற்காகவும் தேவன் இந்த துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தது ஒரு தண்டனையாக என்றாலும் அவர்கள் தங்களுடைய வாக்குத்தத்தங்களில் தொடர்ந்து விசுவாசம் வைத்திருக்கிறபடியால் ஏற்ற வேளையில் அதற்கு அவர் வெகுமதி அளிப்பார். இதை அவர்கள் வெகு காலமாக பத்திரமாக பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். தேவன் அவர்களுடைய பெருமையையும் இருதய கடினத்தையும் முன்னமே அறிந்திருந்து அதையும் அவர்கள் மேல் வந்த பொல்லாப்புகளையும் முன்னறிவித்தார். இருந்தாலும் அவர்களுடைய குருட்டாட்டம் அவர்களை விட்டு அகன்று போவதையும் ஆபிரகாமுக்கு வெகு காலத்திற்கு முன்னரே வாக்குத்தத்தம் பண்ணிய பூலோக நன்மைகள் இறுதியில் கிடைப்பதையும் முன்கூட்டியே குறிப்பாக கூறியிருந்தார். அது மாத்திரமல்ல, இவைகள் பரிசுத்த தீர்க்கதரிசிகளாலும் ஒருவர் பின்னால் ஒருவர் மூலமாக அறிவிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 312 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 312 முதல் 319 வரை. இஸ்ரேலுக்கு தேவனின் அனுக்கிரகம் திரும்ப கொடுக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தத்தின் வேலை நெருங்கி வரும்போது அதற்கென ஒரு ஆயத்தம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இந்த நூற்றாண்டிலேயே அவர்கள் மத்தியில் ஒரு புடைக்கப்படுதலும் பிரித்தெடுக்கப்படுதலும் வெளிப்படுவதை காண்கிறோம். அதற்கென இரண்டு வகுப்பினராக, அதாவது பண்டைய மத முறைமைகளை கடைபிடிப்பவர்கள், கடைபிடிக்காதவர்கள் என அவர்கள் பிரிக்கப்படுவதையும் காண்கிறோம். முந்தியவர்கள் இன்னமும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை கொண்டுள்ளார்கள். இவர்கள் சீயோனுக்கு நன்மை செய்வதற்கென தேவன் குறித்து வைத்திருக்கும் நேரம் சீக்கிரம் வரும் என்று நினைக்கிறார்கள். பின்னதாக உள்ளவர்கள் தங்கள் சொந்த தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை இழந்து கொண்டு இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டு பொது மனப்பான்மை, பகுத்தறியும் மனப்பான்மை, நாத்திகம் போன்றவைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பண்டைய மத முறைமைகளை கடைபிடிக்கும் யூதர்கள் அதிகமாக ஏழைகளாக துன்பப்படுகிறவர்களாக உள்ளனர். அதே வேளையில் சிலர் ஐஸ்வர்யவான்களாகவும் நன்கு கற்று தேர்ந்தவர்களாகவும் இருப்பதோடு தங்களது பண்டைய மத முறைமைகளில் நம்பிக்கை இல்லாத யூதர்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாத யூதர்கள் அதிக செல்வாக்குள்ளவர்களாக, கனத்திற்குரியவர்களாக, அநேக வேலைகளில் வியாபாரிகளாக, வங்கி நடத்துபவர்களாக, பத்திரிகை ஆசிரியர்கள் போன்றவர்களாக இருக்கிறார்கள். பண்டைய மத முறைமைகளை கடைபிடிக்கும் யூதர்களின் விசுவாசத்தின் தொகுப்பை கீழே காணலாம். நான் ஒரு உண்மையான பரிபூரணமான விசுவாசத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். 1. தேவன் சிருஷ்டிகர், ஆளுகை செய்கிறவர், எல்லா உயிரினங்களையும் உண்டாக்கியவர், எல்லாவற்றையும் செய்தவர். 2. சிருஷ்டிகர் ஒருவரே, அவர் மாத்திரமே நம்முடைய தேவனாக இருக்கிறார், என்றென்றைக்கும் இருப்பார். 3. அவர் ஒரு வஸ்து அல்ல, எந்த ஜடத்தன்மையோடும் ஒப்பிடக்கூடாது, அவருக்கு ஒப்பான சரீரப் பொருள் ஏதும் கிடையாது. 4. அவருக்கு முன்பாக ஒன்றும் இருந்ததில்லை, அவர் என்றென்றைக்கும் நித்தியமாக இருப்பார்.
5. அவர் மாத்திரம் ஆராதிக்கப்பட வேண்டும், வேறு எவரும் கிடையாது. 6. தீர்க்கதரிசிகள் அனைவரின் வார்த்தையும் உண்மையானது. 7. மோசேயின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் உண்மையானவைகள். அவருக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்களில் ஞானவான்களில் அவரே முதன்மையானவர். அவருக்கு பின் எவரும் அப்படி இருக்கப் போவதில்லை. ஆனால் இப்படியாக மேன்மையான மிகவும் தகுதியுள்ள நபரை பற்றி அதிக உயர்வாக மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்று என்று எண்ணலாம். 8. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கும் பிரமாணங்கள் அனைத்தும் தேவனால்தானே எங்களுடைய எஜமானாகிய மோசேக்கு கொடுக்கப்பட்டதாகும். 9. அந்த பிரமாணம் ஒருபோதும் மாற்றப்படக்கூடாது. மேலும் தேவனால் வேறு ஏதும் கொடுக்கப்படவில்லை. 10. தேவன் மனிதரின் எல்லா சிந்தனைகளையும் கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்களை அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். 11. தேவன் தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், அவைகளை மீறுகிறவர்களுக்கு தண்டனை அளிப்பார். 12. மேசியா வர இருக்கிறார், அவருடைய வருகை தாமதமானாலும் அவர் வரும் வரை நான் காத்திருப்பேன். 13. சிருஷ்டிகருக்கு சரியான நேரம் என்று தேவனுக்கு தோன்றுகிற வேளையில் மரித்தோர் ஜீவன் பெற்றுக் கொள்ளுவார்கள், அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படும், அவரை பற்றிய எண்ணம் முடிவில்லாமல் கொண்டாடப்படட்டும். ஆமேன். அவர்களுடைய தேவாலயம் இடிக்கப்பட்டு அவர்கள் சிதறுண்ட பின்னர் பலி செலுத்துவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்றவர்களை பொறுத்தவரை மோசே கூறியவைகள் இன்றும் வைதிக யூதர்கள் மத்தியில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அவர்கள் ஆராதிக்கும் விதம் பழைய காலத்தைப் போலவே வேதம் வாசிப்பது, ஜபம், துதி என்று இருக்கிறது. எக்கால பண்டிகையின் 2வது நாளன்று ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலியாக செலுத்துவதை பற்றியும் அவன் மேலும் அவனுடைய சந்ததி மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதை குறித்து வாசிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்கள் எக்காலம் ஊதி அவர்களை எருசலேமுக்கு அழைத்து வர வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். வைதீகமில்லாத சீர்திருத்தம் பெற்ற யூதர்கள் தீவிரமானவர்கள், வைதீக யூதர்களிடம் இருந்து வித்தியாசமானவர்கள். அவர்களில் அநேகர் தங்களுக்கென்று ஒரு தேவன் இல்லை என்று துணிந்து சொல்லுகிற நாத்திகர்கள். எந்த மேசியாவும் வர இருக்கிறார் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. அவர்கள் தீர்க்க தரிசனத்தை முற்றிலுமாக நிராகரிக்காவிட்டாலும் யூத தேசம்தான் மேசியாவாக இருக்கிறது என்பதை விளக்கி காட்டுவதுடன் அது உலகத்தை படிப்படியாக சீர்படுத்தி கொண்டு இருக்கிறது என்றும் மேசியாவினால் முன்கூட்டியே கூறப்பட்ட உபத்திரவங்கள் அவர்கள் ஒரு ஜனமாக துன்புறுத்தப்படுதலிலும் உபத்திரவப்படுதலிலும் நிறைவேறுகிறது என்று கூறுகிறார்கள். நாகரீகம்தான் அவர்கள் எதிர்பார்க்கிற உலகத்தின் இரட்சகர் என்கிறார்கள். மேசியா 2வது முறை மகிமையோடும் வல்லமையோடும் வரும்போது முந்தி கூறப்பட்டவைகள் மாத்திரமே சந்தேகத்திற்கு இடமின்றி மறுபடியும் கூட்டி சேர்க்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்பொழுது அவர்கள் தான் கூறுவார்கள், இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம். ஏசாயா 25:9. மேசியாவின் தெளிவான உபதேசத்தினால் தேவனுடைய பிரமாணங்களோடு கூட அவர்கள் இன்னமும் விலைமதிப்பற்றது என்று வீணான சம்பிரதாயங்களின் மேல் வைத்துள்ள விசுவாசம் சீக்கிரத்திலேயே மறைந்துவிடும். தேவன் இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கூறி ஆறுதல் படுத்தி முழுவதுமாக அவர்களுடைய குருட்டாட்டத்தில் இருந்து திரும்பும் நேரம் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நாத்திகத்திற்குள் தூரமாக சென்று விட்டவர்களுக்கு குருட்டாட்டம் நீக்கப்பட மாட்டாது என்று கூறவில்லை. தேவன் நீக்குவார். ஒவ்வொரு ஜாதியினரின் கண்கள் யாவும் திறக்கப்படும், கேளாத செவிகள் கேட்கும். ஆனால் தேவ அனுக்கிரகம் திரும்பி வரும்போது இந்த தேவனற்றவர்களுக்கு எந்த விசேஷ அனுக்கிரகமும் வராது. ஏனென்றால் புறம்பான யூதனானவன் யூதனல்ல, அவனுடைய குடும்பத்தில் உள்ள உறவு முறையால் முகச்சாயல் மூலமாகத்தான் அப்படியாக எண்ணப்படுகிறான். ஆபிரகாமின் பிள்ளைகள் என தேவன் அறிந்து கொள்ளும் பிள்ளைகள் ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களும் திவ்ய வாக்கு தத்தங்களை நம்புகிறவர்களும் தான். ஆங்கிலோ இஸ்ரேலர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வேதத்தில் ஆங்கிலம் பேசும் மக்கள்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரேலர் என்று கூறுபவர்களின் கருத்திலிருந்து நாம் வேறுபட்டு இருக்கிறோம்.
சுருக்கமாக கூறப்பட்டுள்ளது என்னவெனில், ஆங்கிலம் பேசும் மக்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முதலான நாடுகளின் மக்கள் சாலமோன் இறந்த பிறகு யூதா பென்யமின் கோத்திரத்தாரிடம் இருந்து பிரிந்த 10 கோத்திரத்தாரின் வாரிசுகள் என்கிறார்கள். அநேக வேளைகளில் இவர்கள் காணாமல் போன 10 கோத்திரத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் பாபிலோனின் சிறையிருப்புக்கு பின்னால் முழு 12 கோத்திரத்தாரிலும் 10 கோத்திரத்தார் இஸ்ரேலர் என்று அழைக்கப்படும்படி கானான் தேசத்தில் மறுபடியும் அவர்கள் தங்களை ஸ்தாபித்துக் கொள்ளாமல் பல்வேறு ஜாதிகள் மத்தியில் கோத்திரங்களாகவும் தனிப்பட்டவர்களாகவும் சிதறுண்டு போனார்கள். அவர்களுடைய கூற்று என்னவெனில், அவர்கள் சென்ற வழி மகா பிரிட்டன் நோக்கி இருந்தது. உலகத்தில் உள்ள ஆங்கிலம் பேசும் மக்களின் பெருந்தன்மையும் செல்வாக்கும் அவர்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்களாக இருப்பதினால்தான் அவர்கள்தான் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகும். இதற்கு பதிலாக நாம் கூறுவது என்னவெனில், அவர்கள்தான் காணாமல் போன 10 கோத்திரத்தார் என்று கூறுவதற்கு போதிய ஆதாரம் கிடையாது. பெருந்தன்மைக்கும் செல்வாக்குக்கும் ஆங்கிலம் பேசுபவர்களுக்கு அவர்கள் இஸ்ரேலராக இருப்பதினால் இயற்கையாக வந்தது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களுடைய பெருந்தன்மை அவர்களிடம் உள்ள சுதந்திரத்தினால் அறிவாற்றலால் வந்ததாகும். இது அவர்கள் மாம்சத்தில் பிறந்த இஸ்ரேலராக இருப்பதினால் அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் உபதேசத்தால் வந்ததாகும். அதாவது அவர்களுக்குள் இருந்த சில ஆவிக்குரிய ஆபிரகாமின் வித்தான் அவர்கள் பிரகாசித்தபடியினால் வந்ததாகும். 10 கோத்திரத்தாரும் 2 கோத்திரத்தை விட்டு பிரிந்து போனது அவர்களுக்கு நன்மையானதாக அல்ல, மாறுபட்ட விதத்தில் அமைந்தது. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நிராகரிக்க முடிவு செய்து விட்டார்கள் என்பதற்கு இது ஆதாரம். அது நாத்திகத்திற்கு அவிசுவாசத்திற்கு அடையாளமாக இருந்தது. ஏனெனில் பிரமாணங்களை அளிக்கிறவர் இரட்சகர், விடுதலையாக்குகிறவர் மற்றும் ராஜாவாக இருப்பவர் மூலமாகத்தான் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்பதை தேவன் அறிவித்திருந்தார். அவர் யூதாவிலிருந்து வர வேண்டும் என்பதை தேவன் அறிவித்திருந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதிருப்தி ஏற்பட்ட வேளையில் யூதாவை தவிர பென்யமின் கோத்திரத்தார் மட்டும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் நம்பிக்கை வைத்திருப்பதை காட்டினார்கள். ஆனாலும் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பின போது கானானுக்கு திரும்புவதின் மூலம் தேவனிடத்திலும் அவருடைய வாக்குத்தத்தத்திலும் தங்களுடைய விசுவாசத்தை தொடர்ந்து வைத்திருப்பதை காட்டியவர்களுக்குள் அநேகர் யூதா பென்யமின் கோத்திரத்தார் ஆவார்கள். வந்தவர்கள் அனைவரும் இந்த கோத்திரத்தை மட்டும் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்குள் மற்ற கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை தேடினார்கள். அவரை நேசித்தவர்கள் இன்னும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சார்ந்திருந்தார்கள். இருந்தாலும் 10 கோத்திரத்தை சேர்ந்த பெரும்பான்மையானவர்களும் 2 கோத்திரத்தில் மீதி உள்ளவர்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு திரும்பும்படியான தருணத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர்கள் பாபிலோனிலும் மற்ற பிரதேசங்களிலும் தங்கியிருப்பதை விரும்பினார்கள். அவர்களில் அநேகர் விக்கிரக ஆராதனையில் விழுந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல் இருந்த தங்களுடைய நம்பிக்கையை இழந்தார்கள்.